சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கோயம்பேடு சந்தைக்கு வரத்து குறைந்ததால் சில நாட்களாக தக்காளி 1 கிலோ 80 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்பட்டது. சில்லறை விற்பனை கடைகளில் 1 கிலோ 100 ரூபாய் வரை விற்பனையானது. இந்நிலையில் தக்காளியை பதுக்குபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரித்திருந்தது. இந்த சூழலில் 2 நாட்களாக தக்காளி விலை சற்று குறைந்து வருகிறது. தரத்திற்கு ஏற்றாற்போல் 1 கிலோ 40 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்பனையாவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். அதேநேரம் சில்லறை விற்பனையில் 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பயங்கரவாத ஊடுருவல்களை தடுக்கும் விதமாக 2023 ஆண்டிற்கான சாகர் கவச் ஒத்திகை தமிழக கடலோர பகுதிகளில் தொடங்கியுள்ளது. மத்திய மாநில உளவுத்துறையினர், சட்டம் ஒழுங்கு பிரிவு காவல்துறையினர், கடலோர பாதுகாப்பு படையினர் ஆகியோர் இணைந்து இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபடுகின்றனர். அதன்படி நாகை மாவட்டம் மேதாரணியம் கடற்பகுதியில் கடலோர பாதுகாப்பு பிரிவு காவல்துறையினர் படகு மூலம் சென்று பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை ஒத்திகையில் ஈடுபட்டனர். அதேபோல திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டையில் நடைபெறும் ஒத்திகையில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், பாம்பன் மண்டபம், கீழக்கரை, தேவிப்பட்டினம், மன்னார் வளைகுடா, பாக்சல சந்தையிலும் சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை தொடங்கியுள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி நாடு முழுவதும் உள்ள மசூதிகளில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தியாக திருநாளாக போற்றப்படும் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று இஸ்லாமிய சமூகத்தினரால் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி டெல்லி ஜும்மா மசூதியில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் திரண்டு தொழுகை நடத்தினர். மேலும் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். டெல்லி ஃபதேபுரி மசூதியிலும் ஏராளமான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். பாதுகாப்புக்காக மசூதி வளாகத்தில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். மகாராஷ்டிரா மாநில மும்பையில் உள்ள மசூதிகளிலும் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்களால் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. நபிகள் நாயகத்தின் தியாகத்தை போற்றும் விதமாக பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாமக்கல், சேலம், மயிலாடுதுறை, தென்காசி, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பு தொழுகையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை நடத்தினர். தொழுகைக்கு பின்னர் ஆடு, மாடு ஆகியவற்றின் இறைச்சியை ஒன்றாக பகிர்ந்து அதில் ஒரு பகுதியை தங்களுக்கும், ஒரு பகுதியை தங்களது உறவினர்களுக்கும், மற்றும் ஒரு பகுதியை எளிய மக்களுக்கும் என தானமாக வழங்கி தியாக திருநாளை மகிழ்வுடன் கொண்டாடி வருகின்றனர். பக்ரீத் பண்டிகையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் வழிபாடு செய்தனர். பக்ரீத் பண்டிகை புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள இஸ்லாமியர்களால் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரியில் உள்ள ஜும்மா மஸ்ஜித், சுல்தான்பேட்டையில் உள்ள பள்ளிவாசல், நெல்லித்தோப்பு மசூதி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்களில் இன்று விடியற்காலை முதல் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். மேலும் இந்த சிறப்பு தொழுகையில் நாட்டு மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும், நாட்டு மக்களை எல்லா பேரிடர்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும் எனவும் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. பல்வேறு தடைகளை மீறி உதயநிதி நடித்துள்ள மாமன்னன் திரைப்படம் இன்று தமிழகம் முழுவதும் வெளியாகியுள்ளது. தமிழக அமைச்சராக உள்ள உதயநிதியின் கடைசி படம் என்பதால் மாமன்னன் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ஏகத்திற்கும் அதிகரித்துள்ளது. ஏஆர் ரஹ்மான் இசையமைத்துள்ள இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. தேனி ஈஸ்வர் ஒளிப்பதிவு செய்துள்ள இந்த படத்தை திரையிடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் படத்திற்கு தடை விதிக்க நீதிமன்றம் மறுத்தது. இது ஒருபுறம் இருக்க படத்தை திரையிட்டால் பல்வேறு பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் என திரையரங்கு உரிமையாளர்களுக்கு மிரட்டல்களும் சென்ற நிலையில் பல்வேறு தடைகளை மீறி மாமன்னன் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியானது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் சேதமடைந்து காணப்படும் அங்கன்வாடி மையத்தில் ஆபத்தான நிலையில் குழந்தைகள் அமர்ந்திருக்கின்றன. அருப்புக்கோட்டை 14வது வார்டுக்கு உட்பட்ட மா காளியம்மன் கோவில் தெருவில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த அங்கன்வாடி மைய கட்டடம் சேதமடைந்து வீசல் விட்டு காணப்படுகிறது. மேலும் மழைக்காலங்களில் உள்ளே மழைநீர் ஒழுகுகிறது.
இந்த சேதமடைந்த அங்கன்வாடி மைய கட்டடத்திற்கு பதிலாக அதன் அருகிலேயே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அங்கன்வாடி மைய கட்டடம் சில மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது. ஆனால் அந்த கட்டிடத்தில் சமையலறை கூடம் இல்லை என்பதால் அங்கு குழந்தைகளை மாற்றவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அந்த பகுதி கவுன்சிலர் இளங்கோவிடம் கேட்டபோது அடுத்த வாரம் குழந்தைகளை புதிய கட்டடத்திற்கு அனுப்ப ஏற்பாடு செய்யப்படும் என கூறினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடிநீர் வசதி இல்லாமல் தவித்து வந்த கிராம மக்களுக்கு இஸ்லாமிய அமைப்பு சார்பில் கிணறு வெட்டி கொடுக்கப்பட்டது. கொக்காக்காடு கிராமத்தில் ஆண்டுதோறும் வெள்ளப்பெருக்கின் போது குடிநீர் கிணறுகளில் மழைநீர் புகுந்து 6 மாதத்திற்கு அக்கிணறை பயன்படுத்த முடியாத நிலைமை உள்ளது. இந்த நிலைமையில் இஸ்லாமிய அமைப்பான SYS முன்வந்து குவைத் இஸ்லாமிக் கவுன்சில் நிதி உதவியுடன் 1 லட்சம் ரூபாய் செலவு செய்து அப்பகுதியில் குடிநீர் கிணறு அமைத்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு 100 ஹெக்டேர் பரப்பளவில் எள் சாகுபடி ஆனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நல்லம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் எள் விதைப்பு முழுவதுமாக குறைந்திருந்த நிலையில் இந்த ஆண்டு சரியான தருணத்தில் பருவமழை பெய்ததால் விவசாயிகள் ஆர்வத்துடன் எள் விதைப்பு செய்திருந்தனர். அந்த செடிகள் தற்போது செழித்து வளர்ந்திருப்பதால் நல்ல பலன் கிடைக்கும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். இந்திய நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் உப்புகை சீட்டு கருவிகளும் கட்டுப்பாட்டு கருவிகளும் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் பூட்டி சீலிடப்பட்டு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டன. 2024 இந்திய நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து 180 எண்ணிக்கையிலான உப்புகை சீட்டு கருவிகளும் மற்றும் 110 எண்ணிக்கையிலான கட்டுப்பாட்டு கருவிகளும் மிகுந்த பாதுகாப்புடன் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு கொண்டுவரப்பட்டன. மேலும் இந்த கருவிகள் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரியான ஆட்சியர் கற்பகம் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள காப்பக அறையில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டன. இந்தியா பாகிஸ்தான் உறவுகள் மோசமான சூழ்நிலையில் இருப்பதால் உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணி பங்கேற்குமா என கேள்வி எழுந்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் அணிகள் அகமதாபாத்தில் மோதும் என அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்கானிஸ்தானுடன் நடைபெறும் ஆட்டங்களுக்கான இடங்களை மாற்ற வேண்டும் என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கோரிக்கை வைத்தது. ஆனால் ICC அதை நிராகரித்துவிட்டது. இந்நிலையில் இந்தியாவில் ஒருநாள் உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்பது சந்தேகம் என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தெரிவித்திருக்கும் நிலையில் பாகிஸ்தான் அணி கண்டிப்பாக வரும் என ICC நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மேலும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் தேர்தலுக்கு பலுச்சிஸ்தான் உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கும் நிலையில் அந்நாட்டு கிரிக்கெட் வாரியத்தில் குழப்பம் நிலவி வருகிறது. BMW நிறுவனம் M1000RR என்ற புதிய இருசக்கர வாகனத்தை இந்தியாவில் அறிமுகம் செய்துள்ளது. இந்திய மதிப்பில் இதன் விலை 49 லட்சம் ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் நவம்பர் மாதம் முதல் முன்பதிவு செய்யப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு டெலிவரி செய்யப்படும் என BMW நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் அவ்வாகனத்தை முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். இந்தியாவில் பாஜகவை வீழ்த்துவதற்கு 17 கட்சிகள் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் என CPM மாநில செயலர் கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். சங்கரன்கோவிலில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். 2024 தேர்தலில் எல்லா அரசியல் கட்சிகள் தேசிய அரசியல் கட்சிகள் 17 கூடி ஒரு ஒருமித்த கருத்தோட்டத்துக்கு வந்திருக்காங்க. பிஜேபியை வீழ்த்துவதுங்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதுன்னு கூடி பேசியிருக்கிறாங்க. 2014 தேர்தலில் இப்படிப்பட்ட நிலைமை வரல, 2019 தேர்தலில் இப்படிப்பட்ட நிலைமை வரல. ஆகவே என்னன்னா, 1/3 வாக்குகளை மட்டுமே பெற்று மோடி ஆட்சிக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டார். மத்திய சர்க்காருக்கு ஒரு விதி போட்டிருக்கேன், அதாவது உச்சபட்ச மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய நேரத்துக்கு 20% கட்டணத்தை உயர்த்தணும் என்று அறிவிக்க வைத்திருக்கேன். ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் பூர்த்தி செய்யப்படாத அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆவடி மாநகராட்சியில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் 15 ஆண்டுகளாக முடித்து தரப்படாத குடிநீர், கழிவுநீர் இணைப்பு, முறையான சாலை, பூங்காக்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்றும், இப்பகுதியில் உள்ள பேருந்து நிலையம், நூலகம், தபால் நிலையம் போன்ற அரசு கட்டிடங்கள் முறையாக பராமரிக்காத காரணத்தினால் ஏராளமான பொதுமக்கள் கைகளில் காலி குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு
அதனை புதுச்சேரி போக்குவரத்துத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா இயக்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அலுவலக பாதுகாப்பு கருதியும் அலுவலக வளாகத்தில் குற்ற செயல்கள் நடைபெறாமல் தடுக்கும் விதமாக 100,000 ரூபாய் மதிப்பில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டன. கோவை மாவட்டத்தில் காயத்துடன் சுற்றி திரியும் ஒற்றை காட்டு யானையை பிடிக்கும் திட்டம் கைவிடப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் சுற்றி திரியும் பாகுபலி என்று அழைக்கப்படும் ஒற்றை ஆண் காட்டு யானையின் வாய்ப்பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது. சமீபத்தில் கண்டறியப்பட்டது. இதையடுத்து கும்கி யானைகளின் உதவியோடு பாகுபலி யானைக்கு மைக்கவுசி செலுத்தி சிகிச்சை அளிக்க வனத்துறை முடிவெடுத்து அதற்காக முதுமலை முகாமிலிருந்து விஜய் மற்றும் நசீம் என்ற இரு கும்கி யானைகள் மேட்டுப்பாளையம் வரவழைக்கப்பட்டன. இந்நிலையில் யானைக்கு ஏற்பட்டுள்ள காயம் சிறிய அளவில் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து கும்கி யானைகள் உதவியுடன் பாகுபலி யானையை பிடிக்கும் திட்டம் கைவிடப்பட்டது. அந்த யானையை கண்காணித்து வந்த சிறப்பு வனக்குழுக்களும் விலக்கிக் கொள்ளப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே புதிய பேருந்து சேவையை தொடங்கி வைத்த திமுக எம்எல்ஏ அம்பேத்குமார் பேருந்தை சிறிது தூரம் இயக்கிச் சென்றார். பெருநல்லூர் சுற்றுப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று அங்கிருந்து வந்தவாசி செய்யாறு ஆரணி வழியே வேலூருக்கு புதிய பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. 214 என்ற வழித்தடம் கொண்ட இந்த பேருந்து சேவையின் தொடக்க விழா பெருநல்லூரில் நடைபெற்றது. பேருந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்த வந்தவாசி திமுக எம்எல்ஏ அம்பேத்குமார் அந்த பேருந்தின் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து இயக்க தொடங்கினார். சிறிது தூரம் பேருந்தை அவர் இயக்கிச் சென்றார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் வைகாசி மாத பௌர்ணமி உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. 2,09,98,831 ரூபாய் ரொக்கம், 476 கிராம் தங்கம், 1,376 கிராம் வெள்ளி ஆகியவை காணிக்கையாக கிடைக்கப்பெற்றுள்ளன. சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் கரும்பு லாரியை வழிமறித்த காட்டு யானைகளால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் உள்ள காட்டு யானைகள் இரவு நேரங்களில் தமிழக கர்நாடக மாநிலங்களை இணைக்கும் சத்தியமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் நடமாடுகின்றன. இந்நிலையில் கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு கரும்பு ஏற்றி வந்த லாரியை திம்மம் மலைப்பாதை அருகே வழிமறித்து இரண்டு காட்டு யானைகள் லாரியிலிருந்த கரும்பு துண்டுகளை தும்பிக்கையால் இழுத்தன. இதைக் கண்டு அச்சமடைந்த வாகன ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்தினார். இதனால் லாரியை முந்த முடியாமல் சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் நெகிழி இல்லா பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ளது கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில். பல ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேந்திர சோழன் கட்டிய இக்கோயில் இன்று வரை தமிழகத்தில் பாரம்பரியத்தில் ஒன்றாக போற்றப்பட்டு வருகிறது. இக்கோயிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாது வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வருகை தருகின்றனர். இந்நிலையில் கோயிலை மேலும் நல்ல முறையில் பராமரிக்க வேண்டி தமிழக அரசு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நெகிழி இல்லா பகுதியாக அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து சரக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்ட 1,307 மெட்ரிக் டன் யூரியா மற்றும் காம்ப்ளெக்ஸ் உர மூட்டைகள் புதுக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்தன. 21 ரயில் பெட்டிகளில் அனுப்பி வைக்கப்பட்ட அவை 50 மேற்பட்ட லாரிகள் மூலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் உர கடைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டன. கடந்த 15 நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடியிலிருந்து வந்த உர மூட்டைகள் மாவட்டத்தில் உள்ள அரசு உர கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தனியாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மழைக்கால கூட்டத்தொடரை புதிய நாடாளுமன்ற வளாகத்தில் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். எஞ்சியுள்ள பணிகளை முடித்து புதிய நாடாளுமன்ற வளாகத்தில் மழைக்கால கூட்டத்தொடரை நடத்த ஏற்பாடு செய்யும்படி அவர் கூறியுள்ளார். ஜூலை 3 வாரத்தில் தொடங்கி ஆகஸ்ட் 2 வாரம் வரை மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த மாதம் 28 புதிய நாடாளுமன்றத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி 2 நாள் பயணமாக இன்று மணிப்பூர் செல்கிறார்.
கலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூரில் பல்வேறு சமூகங்களின் பிரதிநிதிகளையும் ராகுல்காந்தி சந்தித்து பேசவுள்ளார். மேலும் முகாம்களில் தங்கியிருக்கும் மக்களையும் ராகுல்காந்தி சந்திக்கவுள்ளார். மணிப்பூரில் இரண்டு மாதங்களாக வன்முறைகள் நடைபெற்று வரும் நிலையில் அவற்றை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு மாநில அரசும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை தேர்வாளராக முன்னாள் வீரர் அஜித் அகார்கர் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மும்பையைச் சேர்ந்த ஆல்ரவுண்டரான அகார்கர் இந்தியாவுக்காக 26 டெஸ்ட் 191 ஒருநாள் போட்டிகளில் ஆடியுள்ளார். தலைமை தேர்வாளராக இருந்த சேட்டன் சர்மா சர்ச்சை ஒன்றின் எதிரொலியாக கடந்த பிப்ரவரி மாதம் பதவி விலகினார். இதையடுத்து புதிய தலைமை தேர்வாளரை பிசிசிஐ இன்று அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி பயிற்சியாளரையும் பிசிசிஐ இன்று தேர்வு செய்ய உள்ளது. இந்தியன் 2 திரைப்படத்தை பார்த்த நடிகர் கமல்ஹாசன் இயக்குநர் சங்கருக்கு விலை உயர்ந்த கை கடிகாரத்தை பரிசளித்துள்ளார். லஞ்ச ஒழிப்பை ஆணித்தரமாக வலியுறுத்தி 1996 வெளியாகி பெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் இந்தியன். இதன் இரண்டாம் பாகம் உருவாகியுள்ளது. படத்தின் பிரதான காட்சிகளை பார்த்து பிரமித்து போன நாயகன் கமல்ஹாசன் இயக்குநர் சங்கருக்கு விலை உயர்ந்த பெனராய் கை கடிகாரத்தை பரிசளித்துள்ளார். இதுபற்றி டுவிட்டரில் பதிவிட்டுள்ள கமல்ஹாசன், இதுவே உங்கள் உச்சமாக இருக்கக்கூடாது என்று சங்கரை வாழ்த்தியுள்ளார். இதுதான் உங்கள் கலை வாழ்வின் மிக உயரமான நிலை என்றும் இதையே உச்சமாக கொள்ளாமல் திமிரி எழுங்கள் என்றும் சங்கரை பாராட்டியுள்ளார்.